ஓம் நமக்ஷிவாய. கருவினால் அன்றியே கருவெலாம் ஆயவன் உருவினால் அன்றியே உருவு செய்தானிடம் பருவனால் விழவோடும் பாடலோடு ஆடலும் திருவினார் மிகப்புகழ் தென்குடி திட்டையே. இது திருஞான சம்பந்தர் அருளிய தேவார திருப்பதிகம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று குரு பெயர்ச்சி சிறப்பு பதிவாக தென்குடி திட்டை குரு பகவானின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். வாருங்கள், முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். திட்டை குரு பகவானை நினைத்தாலே திருப்பம் நிச்சயம். இந்த திட்டை திருத்தலம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை திருத்தலங்களில் 15வது தலம். குருவின் பார்வை இருந்தால்தான் எல்லா நல்ல விஷயங்களும் நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம். உமையவளுக்கே குருவின் பார்வை கிடைத்ததும் தான் திருமணம் நடந்தேறியது என்கிறது புராணம். நவகிரகங்களில் சுபகிரகம் வியாழ பகவான். அந்த வியாழ பகவான் தான் தேவர்களின் குரு. அவரை பிரகஸ்பதி என்பார்கள். இவர்தான் குரு பகவான். குரு பெயர்ச்சி என்பது இவருக்குத்தான். இவரை வைத்துத்தான் குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஒருவரின் வாழ்வில் குருவின் கட்டாட்சம் இருந்துவிட்டால் செய்யும் தொழில் சிறக்கும், பதவி உயர்வு இருக்கும், நல்ல குழந்தைகள் கிடைப்பார்கள், குரு அருளுடன் இறையருளும் கிடைக்கப் பெறுவார்கள் என்பது உறுதி. நவகிரகத்தில் உள்ள வியாழ பகவான் தேவர்களின் குரு. குருவுக்கெல்லாம் குரு ராஜகுரு. இந்த ராஜகுருவுக்கு அதி தேவதையாக திகழ்பவர் தட்சிணாமூர்த்தி. அதனால்தான் குரு பெயர்ச்சி முதலான தருணங்களில் தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ராஜகுரு என்று போற்றப்படும் வியாழ பகவான் தனி சந்நிதியில் இருந்து அருள்பாளிக்கும் திருத்தலம் தென்குடி திட்டை. இது தஞ்சாவூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கே உள்ள அற்புதமான ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிறார் ராஜகுரு. இங்கே உள்ள சிவபெருமானின் திருநாமம் வசிஷ்டேஸ்வரர். அம்பாளின் திருநாமம் உலகநாயகி அம்மை, சுகந்த குந்தளாம்பிகை மற்றும் மங்களாம்பிகை. வேதங்கள் நான்கும் சிவபெருமானை வணங்கி வழிபட்ட திருத்தலம் என்று திட்டை ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. காவிரியின் கிளை நதிகளான வெண்ணாறு வெட்டாறு ஆகியவற்றின் இடையில் உள்ள திட்டில் இந்த தலம் அமைந்துள்ளதால் திட்டை என்றும் தென்குடி திட்டை என்றும் வழங்கப்படுகிறது. பிரளய காலத்தில் இவ்வுலகம் நீரால் சூழப்பட்ட போது திட்டை மற்றும் சீர்காழி ஆகிய சிவத்தலங்கள் பாதிக்கப்படவில்லை. உலக பிரளய காலத்தில் இப்பகுதிகள் திட்டாக தோன்றியபடியால் சீர்காழியை வடதிட்டை எனவும் வசிஷ்டேஸ்வரர் கோவில் பகுதியை தென்திட்டை அல்லது தென்குடி திட்டை எனவும் அழைக்கலானார்கள். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் பஞ்சலிங்க திருத்தலமாக விளங்குகிறது. இங்கு நான்கு மூலைகளிலும் நான்கு லிங்கங்கள் அமைந்தும் நடுவில் வசிஷ்டேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். அதனால் இது பஞ்சபூத தலமாகவும் விளங்குகிறது. சூரியன் இங்கு வந்து இறைவனை வழிபட்டிருக்கிறான். அதற்கு அடையாளமாக சூரிய ஒளி ஆண்டிற்கு இருமுறை ஆவணி மாதம் 3 நாட்களும் பங்குனி மாதம் 3 நாட்களும் ஆக வருடத்தில் 6 நாட்கள் மூலவர் வசிஷ்டேஸ்வர லிங்க திருமேனியில் விழுகின்றன. அதென்ன வசிஷ்டேஸ்வரர் என்ற திருநாமம்? அதை பற்றி பார்க்கலாமா? ராமரின் குலகுரு வசிஷ்ட மகரிஷி இங்கே இந்த தலத்திற்கு வந்து தவம் இருந்து பூஜித்தார். அவரின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் சுயம்பு மூர்த்தியாக சிவலிங்க மூர்த்தமாக எழுந்தருளினார். இதனால் இந்த தலத்து இறைவனுக்கு சுயம்புநாதர் வசிஷ்டேஸ்வரர் என்ற திருநாமங்கள் அமைந்தன. காமதேனு பசு வழிபட்டு வரம் பெற்ற திருத்தலம் இது என்பதால் இங்கே உள்ள சிவபெருமானுக்கு பசுபதீஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டு. அது மட்டுமா, இந்த தல இறைவனுக்கு தேனுபுரீஸ்வரர், நாகநாதர், நாகேஸ்வரர், ரதபுரீஸ்வரர் என்று பல பல நாமங்கள் உண்டு. வசிஷ்டரும் காமதேனுவும் மட்டுமின்றி இன்னும் பலரும் இங்கே வந்து சிவ வழிபாடு செய்திருக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, காலபைரவர், சூரிய பகவான், சனீஸ்வரர், யமதர்மன், இந்திரன், கௌதமர், ஜமதக்னி முனிவர் என்று பலரும் கடும் தவம் புரிந்து ஈசனை வழிபட்டுள்ளனர் என்கிறது ஸ்தல புராணம். இந்த தல அம்பாள் சகல மங்களங்களையும் தருவதால் மங்களாம்பிகை என்றும் மங்களேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறாள். மூலஸ்தான வசிஷ்டேஸ்வரர் திருமேனியில் விமானத்தில் இருந்து 20 நிமிடத்திற்கு ஒருமுறை நீர் சொட்டு சொட்டாக இதுவரை விழுந்து கொண்டுள்ளது என்பது மிக பெரும் அதிசயமாகும். இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இது வேறு எந்த தலத்திலும் காண முடியாத தனி சிறப்பாகும். தேவர்கள் ராஜகுருவான பிரகஸ்பதி வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது. இந்த புராணத்தை பார்க்கலாமா? ஆங்கிரசர் முனிவரின் 7வது குழந்தை வியாழ பகவான். சகல கலைகளிலும் சிறந்த
உணர்ந்து விளங்கிய இவர் தேவர்களுக்கு குருவானார். குருவின் வழிகாட்டலில் தேவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர். ஒரு நாள் குரு இந்திரனை பார்க்க சென்றார். ஊர்வசியின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருந்த இந்திரன் குருவை அலட்சியம் செய்தான். குருவுக்கு ஆத்திரம் வந்தது. அங்கிருந்து புறப்பட்ட அவர் ஒரு மறைவிடத்தில் வாழத் தொடங்கினார். சரியான வழிகாட்டல் இல்லாததால் தேவலோகமே ஸ்தம்பித்தது. அரக்கர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். தவறை உணர்ந்த இந்திரன் எங்கெங்கெல்லாம் சிவத்தலங்கள் இருந்தனவோ அங்கெல்லாம் சென்று குருவை தேடினான். அப்படி தேடி வரும் வழியில்தான் திட்டைக்கு வந்தான். வசிஷ்டேஸ்வரர் கோவில் மனமுருக மன்னிப்பு கேட்டு வேண்டிக் கொண்டான். இனியும் அவனை சோதிக்க விரும்பாத குரு பகவான் அவனுக்கு காட்சி தந்தார். இந்த சிவாலயத்திலேயே தனி சன்னதியும் கொண்டார். நவகிரகத்தில் உள்ள வியாழன் தனி சன்னதியில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். தஞ்சை பெருவுடையார் கோவிலை அடிப்படையாக கொண்ட சப்தஸ்தான தலங்களுள் ஒன்று திருத்தென்குடி திட்டை எனப்படும் திட்டை திருத்தலம். அம்மன் சன்னதி மேல் விதானத்தில் 12 ராசி கட்டங்கள் உள்ளன. அந்தந்த ராசியினர் தங்கள் ராசி கட்டத்தின் கீழே நின்று பிரார்த்தனை செய்வதால் சகல தோஷங்களும் நீங்க பெறுவர் என்பது ஐதீகம். இத்தனை பெருமை மிகு ஆலயத்தில்தான் குரு பகவான் தனி சன்னதியில் கோவில் கொண்டிருக்கிறார். தன்னை நாடி வரும் அன்பருக்கெல்லாம் குருவருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். திருமணம் தள்ளி போகிறதே என்று கலங்குபவர்கள், நல்ல வேலை கிடைக்கவில்லையே என வருந்துபவர்கள், குழந்தை பாக்கியம் இன்னும் வாய்க்கவில்லையே என வருந்துபவர்கள், மற்றும் கல்வியில் சிறக்கவும் குருவருளை பெற வேண்டும் என்று வேண்டுபவர்களும் ராஜகுரு பகவானை மனதார வேண்டுங்கள். அனைத்து பிரார்த்தனைகளும் சித்தமாகும். வியாழக்கிழமை குரு ஹோரை முதலான தருணங்களில் திட்டை குரு பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா சத் விஷயங்களையும் தந்தருள்வார் குரு பகவான். திட்டை குரு பகவான் யோகம் தந்து அருள்வார். ராஜயோகம் தந்து வாழச் செய்வார் ராஜகுரு பகவான். இங்கு வேண்டிக் கொள்ள குருதோஷம் நீங்கும், கல்வி செல்வங்களால் சிறக்கலாம் என்பது நம்பிக்கை. வரங்களை வாரி வழங்கும் வசிஷ்டேஸ்வரர் கோவில் ராஜகுருவை வணங்கி குருவின் திருவருளையும் அம்மையப்பனின் பேரருளையும் பெற்று வாழ்வில் உயர்நிலை அடைவோம். ஓம் நமக் சிவாய. அடுத்த பதிவில் வேறு ஒரு கோவிலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.